ಸ್ವಸೋದರಿ ದೇವದಾಪ್ಯ ಇದನ್ನ ಮಮ
இல்லாத பட்சங்கள்ல தான் அந்த நாணயத்தை போடுறோம் அந்த ஆகுதிக்கு. அதுதான் அந்த சில்லற காசை போடுறோம். சில்லற காசு எதுக்கு போடுறோம்? நிவர்த்தி பண்ணது, அதை எடுக்கவே கூடாது. நிறைய பேர் இந்த யாகசாலையிலேயே கிளைக்கிறோம், அது கிளைக்கக்கூடாது. சுவாமி இதில் வச்சு அவருக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் சொல்லுவாங்க. பொருளோட சமர்ப்பணம் செய்வோம். அப்போ நாங்கள் வந்து ஒருத்தவங்க வேலைக்கு வராங்க அப்படின்னா 500 ரூபாய் சம்பளம் அப்படின்னா 500 ரூபாய் நம்ம குறைச்சி கொடுத்து 50 ரூபா தான் கொடுப்போம். அவன் மனச்சங்கடத்தில் போயிடுவான். 500 ரூபா அப்படின்னா கூட ஒரு 5-10 சேர்த்து கொடுத்து அவன் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். 2 ரூபா 3 ரூபா கூட 5-10 சேர்த்து கொடுக்கணும். ஒரு கூலி ஆள் வராரு அப்படின்னா 500 ரூபா சம்பளம் அப்படின்னா ஒரு 5-10 சேர்த்து இருந்தாப்பா டீ குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 10 ரூபா சேர்த்து கொடுத்தா அவன் கொஞ்சம் மன சந்தோஷப்படும். அதுக்காக சுவாமியை வர வச்சு அந்த வஸ்திரத்தால வஸ்திர தானம், அந்த வெத்தலா பாக்கு பழம், கொப்பரை தேங்காய் கொடுக்குறோம். அவருக்கு எதுக்கு சுவாமி நம்ம கொப்பரை தேங்காய் கொடுக்கணும் அப்படின்னா கொப்பரை அந்த ஆட்டினோம்னா நல்ல தேங்காய் கிடைக்கும், அந்த எண்ணெய் தேங்காய் கிடைக்கும். ஏன் நம்ம காயை உடச்சி போடலாமே அப்படின்னா நம்ம தேங்காய் வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா தேங்காவை இது பண்ணா நம்ம காயை வச்சு தான் தேங்காய் எடுக்க முடியும். தேங்காய் வச்சு தேங்காய் பால் தான் எடுக்க முடியும். அதனால கொப்பரை நல்லா அந்த வெயில் சூரிய ஒளியால காயப்பட்டு மரத்துல இருந்தபடியா கொப்பரை காய் கிடைக்கிறது நமக்கு கிடையாது. கீழே வந்து அந்த வெயில் நல்லா பட்டாலே இந்த காய் சுருக்கம் வந்து கொப்பரை ஆயிடுது. அது தேங்காடையாக சுவாமிக்கு வந்து என்ன செய்யறோம், என்ன ரூபமாக சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்யறோம். சுவாமி வந்ததுக்கு கிரணயங்கள் சமர்ப்பணம் செய்தோம். தங்கம் வெள்ளி இல்லாத பட்சங்கள்ல அந்த நாணயத்தை போட்டு அவருக்கு என்ன செய்யறோம், சந்தோஷப்படுத்துறோம். அதனால சில்லற நாணயம் நம்ம போடுறோம். அப்ப அந்த அண்ணா வருவாங்க, எல்லாம் நமக்கெல்லாம் மிகப்பெரிய கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம். மனோகர மாதிரையும் சர்வவேதானம் தூபமார்க்கிய தேவதாபிய மகாரைவேத்த ஓம் குலமன்னேவராபியாய நமஹ. ஓம் காஹம் பூர்வம் பூர்வே ப்ரஹ்மணே ஸ்வாஹா. அருமையான விட்ட ஈசானியத்துல வந்து நமக்கு எல்லாம் வருது கருடன். அருமையான கருடன் நமக்கெல்லாம் கருடன் அருமையான ஒரு தரிசனம் கொடுத்தது. கருட பகவான் அப்படியே வாங்க உள்ள உட்காந்துருங்க, வாங்க வாங்க. பூரம் ஒரு பிரம்மணே சக பக்ஷமே ருத்ரா நமஸ்காரம்ஜலிச்சு நானாவிதிரமணபத்திரபுஷ்பாஜலமஸ்தூபீவீவேதையாமி சகவீரியம் கரகாலகை ஜேசஸ்வினா வஸ்துவாதிகே ஓஹம்
ராஜாதி ராஜாய பிரதித்த சார்கே ரமாஜமய வர்ணாய கர்மகே சுமேகா பாகா மகாவாத்திய வக்யாஹ காவேஸ்வர விஸ்வநாதமே ரமாய வர்ணாய மகாராஜாயே நமோத அனே குருதேவதாப்பியமீசயாமி ரிக்வேத சேவதாப்பிய நமோ நமஹ ஆயதன மேத ஆயதன பாமதி வேதவத்த பத்ர சொர்ணபுட்பாதிரம் சமர்ப்ப யாமி சொர்ணபுட்டு சம்பாத்ய சுவாமிக்கு அன்னைக்கு நடராஜர் பெருமானுக்கு வருஷத்துல ஒரு முறை தான் சுவாமியை பார்க்க முடியும். பார்க்கலாம், ஏன்னா கம்பி கேட்டை போட்டு அறநிலையத்தில் வந்து சீல் வச்சுடுவாங்க. அந்த நடராஜர் பார்த்தீங்க அப்படின்னா மரகத கல்லால வடிவமைக்கப்பட்டது. சிதம்பரத்துல கூட நடராஜர் ரூபந்தான். ஆனா உத்தரவாச மங்கல் என்ன மகிமைன்னா மரகத கல், ஒரே கல்லுல அந்த நடராஜர் அவ்வளோ அழகா சிரிக்கிருப்பாங்க. அந்த சிலையை எப்படி பார்க்கணும்னா
வருடத்துல வரக்கூடிய மார்கழி மாசம் ஆரம்பத்துல அன்னைக்கு மட்டும்தான் சந்தன காப்பை எடுப்பாங்க. அப்பதான் சாமியை பார்க்க முடியும். அது வரைக்கும் சந்தன காப்பாடுதான் இருக்கும். மரகத்தை கண்டு பாத்தீங்கன்னா, இடி இடிச்சாலும் மின்னல் பட்டாலும் காத்து அடிச்சாலும் மரகத்தை கல்லு விடுபடும். அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா, குளிர்ச்சியா இருக்கிறதுக்காக அந்த சந்தனத்தை பூசி அலங்காரம் பண்ணி சுவாமி சார ஃபுல்லா சந்தனம் வச்சிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மார்கழி மாசம் வரக்கூடிய திருவாத நட்சத்திரம் அன்னைக்குதான் சந்தனத்தை எடுத்து அபிஷேக பூஜைகள்லாம் பண்ணி சாமி அன்னைக்குதான் மரகத கண்ணில் பார்க்கலாம் சாமியை. ஆனா அந்த கோவில்ல இன்னும் ஒண்ணு உண்டு, ஒரு பேரு எல்லா கோவிலையும் வலது சைடு விநாயகர் இருப்பாரு, இடது சைடு சுப்பிரமணியம் இருக்கிறாரு. அந்த கோயில பாத்தீங்கன்னா இடது சைடு முருகன் பெருமானும் வலது சைடு என்னது விநாயகர் பெருமான் இருப்பாரு. அதுல ஒரு இது இருக்கு, ஏன்னா சுப்பிரமணியனுக்கு கல்யாணம் நடந்தது நம்ம திருப்பரங்குன்றோம், நிறைய ஊர் சொல்றோம். சுப்பிரமணிய சீடு வாங்கினது அந்த ஊரு அப்படின்னு இன்னொரு ஐதீகம் உண்டு. முருகன் பெருமானுக்கு நம்ம வாகனம் என்ன நினைக்கிறோம், மயில். ஆனா அங்க வாகனம் யானை, வாகனம் யானை. இப்ப பாருங்க, இடது சைடு விநாயகர் இருப்பாரு, வலது சைடு முருகன் இருப்பாரு. பிரதானம் அதுதான். வள்ளிய திருமணம் செய்வதற்கு இந்திரன் போய் கேக்குறாரு, எனக்கு யாருமே கொடுக்க முடியாத சீரை நீ கொடுக்கணும் அப்படின்னா. அப்போ இந்திரன் என்ன நினைச்சுட்டாரு அப்படின்னா, எல்லாமே நம்ம பண்ணலாம், எல்லா சீரும் கொடுக்கலாம், ஆனா இந்த ஸ்தலத்துக்கு நம்ம பேர் வர மாதிரி குடுக்கணும், யானையை வாகனமா கொடுத்துட்டாரு. இன்னைக்கும் அந்த வரலாறு இங்க உண்டு. முடிஞ்சா அங்க போயிட்டு பார்க்க, தரிசனம் பண்ணுங்க, மிக சிறப்பா இருக்கும். அடுத்தபடியாக பயக்கரியவன் இளவலாவிய நீர்மலிங்கனி அழகின் சோதியின் அம்பலத்து ஆடுவார். பஞ்ச புராணம் மனசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். ஏறு மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, முகம் ஒன்று, ஏறு மகிழ் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் கேணமளி பேசு முகம் ஒன்று, கூறுமடியாக வினை தீர்த்த முகம் ஒன்று, கொந்துருவே வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபட சூடனை மதித்த முகம் ஒன்று, பள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருளவேனோ, ஆதி அருணாச்சல் அமைந்த பெருமாளே. மகிழுண்டு பயமில்லை, புகனுண்டு குறையில்லை மனமே, நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. சொல்லுங்க, வேலுண்டு இணையில்லை மகிழுண்டு, சத்தமா சொல்லுங்க, மை பயமில்லை புகனுண்டு குறையில்லை மனமே, நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, நீலகண்ட நெற்றி கண்ணில் நெருப்புவடி வாக தோண்டி, இலகண்ட நெற்றி கண்ணில் நெருப்புவடி வாக தோண்டி, நிருவர் குலத்தை அளித்த நிருமலன், முருகன் குலத்தை அளித்த நிருமலன், கருணையே வடிவமான கந்த சுவாமி தெய்வமே, கருணையே சுவாமி தெய்வமே, ய கந்த சுவாமி தெய்வமே, கலலடியை காட்டி என்னை ஆளுவார் முருகா, கலலடியை காட்டி என்னை ஆளுவார், வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகருண்டு குறவில்லை மனமே, நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே மனமே, செதி கண்ட குட்டுண்டினி பூரி குட்டுண்டினி பூரி குட்டே, ஜெய ஜெய தேமகி சசுரமத்தினி ரம்ய கபத்தினி சைரசுதே, ரம்ய கபத்தினி சைரசுதே. சிவாத்திரு சுற்றம்பரம் திரேவ நம பார்வதி மதையே Thank you.
Thank you.
தட்டுப்படி என்பவர்களே இப்பொழுது நமது செல்வநாயகர் ஆலயத்திலே விநாயகருக்கு ஐந்து விதமான அபிஷேகங்கள் வெறும் சிறப்பான முறையில நமது சிவாச்சாரியர்களை கொண்டு பிரபலமாக நடைபெறுகிறது. ஆகவே அத்தனை பெய்யன்பர்களும் இப்பொழுது விநாயகர் ஆலயத்திற்கு செல்ல ஓம் அம்பா ஜெயம் ஹம்
ماري